வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல, நம்முடைய வாழ்வுரிமைக்கான தேர்தல். ரெண்டு காரணங்களுக்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன். பல காரணங்கள் இருந்தாலும் மோடி ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுகள் ஆகின்றன. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரவே கூடாது என்று ஜனநாயகத்தை விரும்புகிற ஒவ்வொருவரும் எதிர்பார்த்தார்கள், போராடி பார்த்தார்கள், முடியவில்லை. 2 முறை வெற்றி பெற்று 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்து கடுமையாக அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதால் தான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களோடு கைகோர்த்து அகில இந்திய அளவில் 28 கட்சிகளை ஒன்று சேர்த்து இந்தியா என்கிற ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார். அவர் தமிழ்நாட்டுக்குள்ள முடிச்சுட்டு போனார் தேர்தல் வேலைய. எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்று பேசிவிட்டு அவர் இலகுவாக தேர்தலை எதிர்கொண்டு விடலாம். ஆனால் அவர் அகில இந்திய அளவிலே ஏன் இந்த வேலையை எடுக்க வேண்டும் என்றால், அதற்கு ஒரே காரணம்தான், நம்ம எல்லாம் மனிதர்களாகி தலைமை பெற வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து. ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையில் நடந்ததும், மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரையிலும் நடந்ததும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகத்தான். தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா என்கிற பரந்த எல்லையை தனது தேர்தல் களமாக அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கிக் கொண்டதற்கும் காரணம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகத்தான். ஆகவே நீங்கள் இந்த முறை பானை சின்னத்திற்கு அளிக்க இருக்கிற வாக்கு திருமாவளவனை தேர்ந்தெடுப்பது என்பதல்ல, அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக என்பதை மனதில் வைத்துக் கொள்கிறேன். இந்த முறை நீங்கள் வாக்களிப்பது அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்திற்காக. 2வது வேண்டுகோள், விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் இந்த முறை 2 பேருமே பானை சின்னத்தில் போட்டியிடுகிறோம். இந்த 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் நம்மை வாழ்த்தியிருக்கிறார். சிதம்பரத்தில் நடந்த மாபெரும் பொதுக்கூட்டம், 1 லட்சம் பேர் பங்கேற்ற பொதுக்கூட்டம், அந்த பொதுக்கூட்டத்தில் நம்முடைய முதல்வர் அவர்கள் சொன்னார், திருமாவளவன் என்கிற ஒரு சிறுத்தைக்காக அரியலூர் அரிமா வேங்கையின் மைந்தன் என்று 2 சிங்கங்கள் களத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அண்ணன் எம்ஆர்கே அவர்கள் ஒவ்வொரு பேருந்திலும் எந்த அளவுக்கு நம்முடைய வெற்றிக்காக வேர்வை சிந்த சிந்த உழைத்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு முறையும் நான் நன்றியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய கட்சி அங்கீகாரம் பெற வேண்டும், இந்த மக்கள் தலைமுற வேண்டும் என்பதற்காக நம்முடைய வெற்றிக்கு ஒவ்வொரு முறையும் அண்ணன் எம்ஆர்கே அவர்கள் தீவிரமாக சுற்றிச் சுழன்று பணியாற்றி வருகிறார். அன்பார்ந்த தோழர்களே, சிதம்பரத்திலும் விழுப்புரத்திலும் வெற்றி பெற்றால் எப்படி திமுகவுக்கு உதயசூரியன் சின்னம் சொந்தமாக இருக்கிறதோ, அதைப் போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்று சொந்தமாக ஒரு சின்னம், பானை சின்னம் கிடைத்துவிடும். அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை பாதுகாக்கவும், சிறுத்தைகள் சொந்தமான சின்னத்தை பெறவும், உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே அளிக்க வேண்டும் என்று கேட்டு, இந்த பகுதியிலே உயர்மின் விளக்கு அமைக்க 10 லட்சம் ரூபாய், பேருந்து நிறுத்தம் அமைக்க 10 லட்சம் ரூபாய், கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க 14 லட்சம் ரூபாய், மாணவர்களுக்கு பர்னிச்சர் டேபிள் சேர் வாங்குவதற்கு 5 லட்சம் ரூபாய் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 39 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அண்ணன் எம்ஆர்கே அவர்களின் நிதியிலிருந்து 4.5 கோடி ரூபாய் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. 50 லட்சம் ரூபாய் வரகூர்பேட்டை முதல் ஜெயங்கொண்டப்பட்டினம் வரை தார் சாலை, 1.9 கோடி ரூபாய் ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் 6 வகுப்பறை கொண்ட கட்டிடம், மாநில நிதி மத்திய நிதியின் கீழ் 1 கோடிக்கு மேல் நலத்திட்ட பணிகள் என்று இந்த பகுதியிலே மாண்புமிகு அண்ணன் அவர்களின் கருணை உள்ளத்தோடு பல நலத்திட்டங்கள் நிறைவேறியிருக்கிறது என்பதை எண்ணி பெருமைப்படுகிறோம். மேலும் மேலும் நமக்கு நல்லது செய்ய அண்ணன் காத்திருக்கிறார்.
நம்மை தேடி வந்திருக்கிறார். அவருக்காகவும் உங்களுக்காகவே உழைக்க உறுதி எடுத்துக் கொண்டு இந்த களத்திலே கிடக்கிற எனக்காகவும் உங்கள் பொன்னான வார்த்தைகளை முத்தான வார்த்தைகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் முத்திரையிடுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நமது சின்னம்.